தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு. உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com. திருப்பூரில் கொரோனா காரணமாக ஸ்மார்ட் சிட்டி திட்ட பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்ராயன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், தினசரி மார்க்கெட் மற்றும் டவுன்ஹால் மைதானம் உள்ளிட்ட பகுதிகளில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுப்ராயன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து மாநகராட்சி ஆணையாளர் திட்ட அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்ராயன் கூறுகையில், திருப்பூரில் நடைபெற்று வரும் ஸ்மார்ட் சிட்டி திட்ட பணிகளில் தொய்வுக்கு காரணம் கொரோனா தொற்று, ஆட்கள் பற்றாக்குறை ஆகியவற்றால் பணிகளில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும், இந்த காலதாமதம் தவிர்க்க முடியாதது என்றும் ஆய்வுக்கு பின்னர் அதிகாரிகளுடன் கலந்து பேசி ஒட்டுமொத்த தேவைகள் குறித்து தெரிவிப்பதாக கூறினார். நடைபெற்று வருகிற பணிகளை பார்வையிட்டுள்ளோம். இது தவிர அதிகாரிகளோடு ஆய்வு முடிந்ததற்கு பின்னர், நேரடி ஆய்வு முடிந்ததற்கு பின்னர் கலந்து பேசி என்னுடைய அடுத்த கட்டங்கள் குறித்தும், இந்த பணிகள் எவ்வாறு எப்போது முடியும் என்பது பற்றிய விவரங்களையும் பின்னர் பரிசீலிக்க இருக்கிறோம். அதுதான் இப்போ சொல்கிறது இருக்கிற விஷயம். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.